வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நார்ச்சத்து அதிகமில் ஒட்ஸை வச்சு நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக லீவ் நாளில் ஆஃப்டர்நூன் லஞ்சை வந்து நம்ம நல்லா வெரைட்டியாக சமைக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரியான டைமில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஓட்ஸை வச்சு இந்த ரெசிபியை நீங்கள் ரெடி பண்ணலாம். இந்த ஓட்ஸில் நார்ச்சத்து அதிகம் இருக்கனால ஆஃப்டர்நூன் வரைக்கும் பசியை வந்து நம்மளுக்கு தாக்கு பிடிக்கும். இன்றைக்கி இந்த ஓட்ஸ் இனிப்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த பிராண்ட் ஓட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கம்பெனி பிராண்டாக இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலும் அந்த ஓட்ஸ் வந்து ரோல்டு ஓட்ஸ்ன்னு இருக்கணும். ப்ராசஸ் பண்ணாத முழு ஓட்ஸை வந்து நம்மளால் சமைக்க முடியாது. இந்த கவரோட பின்பக்கம் அதனோட பெனிஃபிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படி சமைக்கணும் அப்படிங்கிற மெத்தட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கப்படி தான் சமைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம அரிசியை வச்சு என்னென்ன ரெசிபிஸ் ரெடி பண்ணுவோமோ அது எல்லாமே இந்த ஓட்ஸை வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். வாங்க, இப்போ நம்ம ஓட்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் அரை கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஓட்ஸை வந்து ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. ஓட்ஸோட கலர் வந்து கொஞ்சமாக மாறி வரும். அந்த மாதிரி மாறி வரும்போது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓட்ஸை வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஓட்ஸ் மூழ்கிற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இதை நல்லா அந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஓட்ஸ் வந்து நல்லா ஊறி வந்துடும். 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் அல்லது இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து இதை எடுத்துக்கணும். இது கூட அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைக்கப்பளவுக்கு பாலும் சேர்த்துக்கணும். இப்போ இது கூட ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கணும். உங்களுக்கு வந்து பால் சேர்க்க பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் பாலுக்கு பதிலாக கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஓட்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி வெந்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகும்போது நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஓட்ஸை வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சதுனால இந்த ஓட்ஸ் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இதை ஊற வைக்காமல் நம்ம வந்து டைரெக்டாக இதில் போட்டு கலந்து விட்டோம்னா டைம் கொஞ்சம் கூட எடுக்கும். அதனால தான் நம்ம ஓட்ஸை வந்து ஊற வச்சுக்கிறோம். இப்போ நல்லா இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கணும். நான் வந்து அரை கப் ஓட்ஸுக்கு பொடிச்ச வெல்லம் அரை கப் வந்து தண்ணியில் நல்லா கலந்து அடுப்பில் வச்சு இந்த மாதிரி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம தேவைப்பட்ட அளவு சேர்த்துக்கலாம். நான் முதல்ல வந்து 1/4 பாகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு திருப்பியும் நம்ம வந்து அந்த டேஸ்ட் பார்த்துட்டு இனிப்பு காணலை அப்படின்னா திருப்பியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து இனிப்பு அதிகமாக பிடிக்கும், ஒரு சில பேருக்கு இனிப்பு அவ்வளோவா பிடிக்காது. இப்போ இனிப்பு ரொம்ப பிடிக்காதவங்க நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மீதம் இருக்க வெள்ளப்பாகையும் இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போதே நம்ம ஓட்ஸை வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா நேரம் ஆக ஆக அது நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நேரம் ஆக ஆக இந்தளவுக்கு கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இதில் வெல்லம் தான் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை, ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான ரெசிபி அப்படின்னா இந்த ஓட்ஸை வந்து நம்ம சொல்லலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை டக்குன்னு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஓட்ஸை வந்து நீங்கள் ஒரு ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் சேர்த்து கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஓட்ஸ் பொங்கல் வந்து ரெடி ஆயிரும். நீங்களும் இன்றைக்கே இந்த ஓட்ஸ் இனிப்பை வந்து செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.